நீங்கள் எந்தா செய்யன்னும்? டைரக்டர் படுத்துக்கிட்டே ஆங்கில் வைக்கிறார். ஆங்கிலா, அங்கு நான் ஒரு போசு கொடுக்கிட்டே. ஓ! ஆ! டேய்! டேய்! நான் வீட்டிலில்லாத நேரம், என் பொண்டாட்டி நிற்கிறா, இவர் படுத்திருக்காரு, என்னடா விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத நாளால கேட்கிறேன். இவர்தான் டைரக்டர், நான் ஹீரோ. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அப்புறமா தச்சுக்கலாம். உங்க சம்சாரத்தை படத்துல ஹீரோ புக் பண்ண வந்திருக்காரு. புக் பண்ண வந்திருக்கீங்களா? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கதையை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏண்டா புக் பண்ண வரும்போதுதான் கதையை யோசிக்கிறீங்களா? இது பரவாயில்லையே. அவர் போன தடவை படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதையை யோசிச்சார். ஓடிச்சா? ஓ சூப்பரா ஓடிச்சு. எத்தனை நாள் ஓடிச்சு? சில்வர் தோப்புல ஓடிச்சு. எங்க அப்பா படுத்துக்கிட்டே திறக்கிறாரு வாய. ஏண்டா படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? மரியாதையா பேசுங்க. என்னது? பேங்க்ல மட்டுமா அக்கவுண்ட்? கட்ட தொட்டில அக்கவுண்ட் இருக்கு, கசாப்பு கடையில அக்கவுண்ட் இருக்கு, பால் கடையில அக்கவுண்ட் இருக்கு. இவ்வளவு ஏன்? அவர் போட்டிருக்காரு பேண்ட் சட்டை தொப்பி எல்லாத்துக்குமே லாண்டரி கடையில அக்கவுண்ட் சொல்லிதான். வாயா என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு கேரக்டர் தர. ஐயோ எனக்கு கேரக்டரா? என்ன உள்ள இருந்து வருது? இந்தா என்ன பழம்பெரும் நடிகருங்கிறீங்க. இங்க ஒருத்தர் நின்னா எங்க இந்தா நிக்கிறான். என்னப்பா திடீர் திடீர்னு வந்து நிக்கிற? ஹீரோவல்ல, அதனால ஒரு இடத்துல நிக்க கூடாது. அது கரெக்ட். ஹீரோவை போட்டா அவரை தேடி நம்ம நாயா போய் அலையணும். ஆமா இங்க பாருங்க, உங்களையும் உங்க சம்சாரத்தையும் படத்துல புக் பண்ண வந்திருக்காரு. நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுக்கும்? ரெண்டு. என்ன ஒரே ஐடியா சொல்லாதப்பா, படிப்படியா சொல்லணும், அதிர்ச்சி ஆயிருவாங்கல்ல. கவனமா கேட்டுக்கங்க, நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 1 ரூபா. 10000 ரூபாய் கொடுத்தா? 100 ரூபா. 50000 ரூபாய் கொடுத்தா? 200 ரூபா. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா? உங்களுக்கு நான் 90000 ரூபாய் கொடுப்பேன். எதுக்காக பணத்தை கொண்டு வந்திருக்க? எங்க அப்பா மோசடி செஞ்சு உங்க வீட்டை ஜப்தி பண்ணிட்டாரு. இந்த பணத்தை வச்சு உங்க வீட்டை மீட்டுக்குங்க. அன்பு நகரை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. நான் அன்பு நகரை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா இந்த அன்பு நகர்ல இருக்கிற 500 வீட்டுக்காரங்களும் என் சொந்தக்காரங்க. அவங்க என்ன வெளியே போக விட மாட்டாங்க. என் வீட்டுக்கு சீல் வச்சுட்டா நான் வெளியே போயிடுவேன். உன் அப்பன் தப்பு கணக்கு போட்ட மாதிரி நீயும் பணத்தை காட்டி என் மனசு வலிக்கு வாங்க பாக்குறியா? உன் அப்பன் கிட்ட இருந்து எப்படி என் வீட்டை மீட்டுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ முதல்ல இங்க இருந்து புறப்படும். போறேன் முத்துராஜ், போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். நீங்க காசு அடிமையாக மாட்டீங்க, அன்புக்கு தான் அடிமையாவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசுல நான் இடம் பிடிக்கத்தான் போறேன். ஐ லவ் யூ முத்துராஜ். நில்லு. மணி என்னாச்சு? 9 ஆயிடுச்சு. 6 மணிக்கு தையல் கிளாஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வராம எங்க போயிருந்த? அப்ப எங்க போயிட்டு வர சொல்லு. அண்ணா, மனுஷ உடம்பு செத்த பிறகு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுது. ஆனா கண்ணை மட்டும் எடுத்து கண் இல்லாதவங்களுக்கு பொருத்தினா பார்வை கிடைச்சிடுது. அதனால இப்ப எல்லாரும் கண்டான செய்யறாங்க. நானும் கண்டான முகாமுக்கு போய் என் பேரை பதிவு செஞ்சுட்டு வந்தேன். அம்மா கற்பகம், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேம்மா. நீ நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்து நிதானமா பேசுற. நான் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு அறிவில்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா முத்துராசே? உனக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. உன் தங்கச்சிக்கு பேங்க்ல வேலை செய்யற மாப்பிளையா பாத்திருக்கேன். உடனடியா புறப்படுங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சொத்து எவ்வளவு எழுதி வைப்பீங்கன்னு சொன்னா முகூர்த்த நாள குறிச்சிடலாம். இந்த நகை நட்டு சொத்து சுகமெல்லாம் என்னைக்கு நிலையான செல்வம் இல்லப்பா. அதை மத்தவங்க உங்ககிட்ட திருடிக்கலாம், அபகரிச்சுக்கலாம், அழிஞ்சும் போயிடலாம். ஆனா கல்வி செல்வம் மட்டும்தான் என்னைக்கு அழியாத செல்வம். அங்க அம்மா போகும்போது அலமாரியில பணத்தை வச்சுட்டு போவீங்க. நல்ல நல்ல புஸ்தகமா வாங்கி அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. உங்க பையன் அதெல்லாம் படிச்சாருன்னா நல்ல அறிவு வளருங்க. அப்போ எங்க பையனுக்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? ஐயோ அவர் அப்படி சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அப்பா என்னடா அப்பா, இந்த வீட்டு பொண்ணை கட்டிக்க ஒரு சல்லி காசு கூட வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு படிச்சு
பேங்க் ஆபீசரா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த ஏழை டீச்சர் தான். முத்ராசு, சின்ன வயசுல ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி பட்டதாரி ஆக்குனதே உங்க அம்மா தான். உங்க தங்கச்சியை கட்டின சேலையோட அனுப்புங்க, நான் தாலி கட்டி கூட்டு போறேன். முகூர்த்த தேதியை நீங்க குறிங்க. இந்த நல்ல நாள்லயே சம்பந்தம் பேசி முடிச்சிருவோம். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. நீங்க பொண்ணு கேட்ட நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் அமைச்சராக போறேன். அப்புறம் நீங்க அமைச்சருடைய சம்பந்தியாக போறீங்க. அவர் எனக்கு வரதெல்லாம் உங்க பேர்ல போட போறேன். நீங்க அந்த அம்மா பேர்ல போடுங்க. என்ன சொல்ற லட்சுமி? ஓ, அந்த அம்மா தான் புருஷன். பொண்ணு என்ன படிச்சிருக்கு? பொண்ணு லண்டன்ல பெரிய படி படிச்சிருக்கா. அது டான்ஸ் கத்து கொடுத்த, பாட்டு கத்து கொடுத்த, குதிரை ஓட்ட கத்து கொடுத்த, போட்டு ஓட்ட கத்து கொடுத்த. இப்பதான் நம்ம பொண்ணுங்களுக்கு பிளைன்ல தனியா போகணும்னு வியாதி ஆயிடுச்சு, அதனால பிளைன் ஓட்ட கத்து கொடுத்த. எல்லாம் கத்து கொடுத்தீங்க, இதே எங்க கத்து கொடுத்தீங்க? என்ன கத்து கொடுக்கணுமா? லண்டன்ல படிச்ச பொண்ணுக்கு போட்டோ எடுக்க கத்து கொடுக்கணுமா? இதெல்லாம் கத்து கொடுத்து வரல. உங்க பொண்ணு தான் அந்த மெக்கானிக் முத்துராச விரும்பறாளே, அவனுக்கே கட்டி வைங்க. புரோக்கர், வியாபாரம் எப்படி நடக்குது? ஓஹோ நடக்குது. வாரத்துக்கு ரெண்டு கல்யாணம், ஒரு கல்யாணம் ஓஹோ, ஓஹோ இன்னொரு கல்யாணம் டைவர்ஸ். ஒண்ணுக்கு சரியா தான் போகும். என்னது? எல்லா பத்திரிகையிலயும் இந்தியா பூரா போட்டு, ஊபியில போடுங்க, மாப்பியில போடுங்க. மாப்பினா? மாப்பினா மத்திய பிரதேசம், ஊபினா உத்தரப்பிரதேசம். நாப்பி அப்படின்னா? நாப்பினா நம்ம பிரதேசம். அப்புறம் பிபி? கல்யாணத்துக்கு பிபி வாசிக்காம இருக்கலாங்களா? அதனால பொண்ணு முத்தம் கொடுக்கற போட்டோவை எல்லா பத்திரிகையிலயும் போட்டோம்னா இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். எப்படி? இது உண்மையான முத்தம் இல்ல, போய் முத்தம்னு போட்டுருவோம். ஓஹோ, ரெண்டு மூணு பேரு தெரிஞ்சதை இந்தியா பூரா தெரியணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நீ ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்க. என் பொண்ணுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்கூட முடிவு பண்ணிட்டியா? என்ன இது பயாங்க? என்னங்க கோச்சிக்கிட்டீங்க? ஒண்ணு செய்யலாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ள இந்தியாவில பாக்க வேணாம், வெளிநாட்டுல பாப்போம். வெளிநாடுனா எந்த ஊரு? ஜப்பான். பயா, ஜப்பான்ல பூரா குள்ளமா இருப்பாங்க. பிறக்கிற குழந்தை குள்ளமா பிறக்கும், அப்புறம் குள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்க நினைக்கிறது தப்பு. மாப்பிளைக்கு பிறப்பு இந்தியா, வளர்ப்பு தான் ஜப்பான். அப்புறம் எப்படி ஜப்பான் வளர்ந்தது? இவன் போறதுக்கு முன்னாடி வளர்ந்துருச்சு. இப்ப நாசமா போயிருக்குமே. நாசமா கணக்கு அப்புறம் தான் இவன் இந்தியாவுக்கு வந்தான். அதான் மாப்பிளைக்கு என்ன தொழில்? பையனுக்கு துப்பாக்கி செய்யற தொழில். அப்படியா? நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையானவனா? அதனால தான அங்கே பிடிச்ச. எங்க? அவனை பிடிச்சேன்ற. அப்பா அம்மா? அப்பா அம்மா இல்லைங்க. எப்படி அவங்க இல்லாம இவன் பிறந்தான்? இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லைங்க. சொத்து எவ்வளவு தேரும்? 500 கோடி. ஐயோ, இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்க. 500 கோடியா? ஏன் அவனை விட்டு வச்சிருக்க? ஒரே அந்த அமுத்து, அடுத்த வாரமே கூட்டு வந்துடுறேன். 500 கோடின்னு சொல்லி அடுத்த வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிற. இப்ப கூட்டுவான். வேற எங்க போறேன்? ஹோட்டல்ல தான் போய் தங்க போறேன். என்னங்க இது, நம்ம மாப்பிள்ள ஹோட்டல்ல போய் தங்குறதா? அதானே. என்னங்க, அவங்க கிச்சனே 4-star ஹோட்டல் மாதிரி இருக்கும். 1-star பெட், 2